என்ன நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நாங்க கேட்டு சகிச்சிட்டு இருக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். இதுல வேற சமைக்கிறாங்களா? சமைக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியல. நான் ஒண்ணு கேக்குறேன், இங்க சாப்பாடு தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது யாரெல்லாம் நினைக்கிறீங்க? பெண்களா நிக்கிறாங்க? ஆமா, வாசல் தெளிச்சு கோலம் போடுறீங்களா? அந்த காலத்துல எல்லாம் வாசல் தெளிச்சு மாக்கோலம் போட்டாங்க. இப்ப என்ன ஆகுது? ஒரு அச்சு இருக்கு, அச்ச வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. எங்க ஊர் பக்கம் எல்லாம் என்னன்னா பெயிண்ட்லயே கோலம் போட்டு வச்சிருக்காங்க. வேற இப்ப எல்லாம் கோலம் போடுறதே இல்லைங்க. என் ஒய்ஃபு எப்படியாவது கொஞ்சம் ஸ்லிம் ஆயிரணும். அது என்னமோ ஒரு இது என்னன்னா, கல்யாணம் ஆகும் போது சிம்பிளா ஜீரோ சைஸ்ல இருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பீரோ சைஸ்ல ஆயிடுறாங்க. அது என்னன்னு தெரியல. புருஷன் சம்பாத்தியத்தை சாப்பிடுறதுனாலதான். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24/7 ஆப். டவுன்லோட் கிங் 24/7. புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், பட்டிமன்றத்தின் நடுவராக இருக்கிற தமிழறிஞர் பத்மஸ்ரீ ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ரசித்து கொண்டிருக்கின்ற பக்த பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நல்லாவே கைதட்டலாம். ஏன்னா அவங்க பேராசிரியர் மேடம் வந்து கோபமாக பேசினாங்க, அப்படியே போய் உட்கார்ந்துருந்துட்டீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் உற்சாகமாகவே இருக்கலாம். அவங்க இப்படி தான், வீட்டிலையும் இப்படி தான் கோவப்படுவாங்க, மேடையில் வந்தாலும் இப்படி தான் கோவப்படுவாங்க. நம்ம எல்லாம் சகிச்சிக்க வேண்டியது தானே, இல்லைங்களா? என்ன கோபம் அவங்களுக்கு என்னன்னே தெரியல. நடுவர் அவர்களே, குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி அல்லது வெற்றி, குடும்பத்தோடைய எல்லா முன்னேற்றம்ங்கிறது ஆண்களுடைய உழைப்பில் தானங்க இருக்கு. எங்க பாருங்க, வரும்போதே கடைக்கடையாக பார்த்துட்டு வந்திருக்காங்க, நகை கடையை பார்த்துருக்காங்க, புடவை கடையை பார்த்துருக்காங்க. என்னன்னா அவங்க எதை எதை பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும். ஆமாம், வரும்போதே கடை கடையாக பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவர் அப்பாவியாக வந்திருக்கார், எந்த கடையுமே அவர் பார்த்ததில்லை. நீங்கள் எங்கே போனாலும் கடைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் வேற குடும்பத்தை கோயிலாக வச்சுருக்காங்களாம், குடும்பத்தை கோயிலாக வச்சுருக்காங்க. சரி, கேட்குறேன், நீங்கள் குடும்பத்தை கோயிலாக வச்சுருக்கீங்க இருக்கட்டும், அர்ச்சனை மட்டும் ஏன் புருஷனுக்கு பண்ணுறீங்க? எந்நேரமும் புருஷனுக்கு அர்ச்சனையாங்க. அதெல்லாம் நாங்க சகிச்சுக்கிட்டு கேட்காதது மாதிரி உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. இதை விட பொறுமசாலியை பார்க்க முடியுமாங்க? ஒரு ஒரு என்ன நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நாங்க கேட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். இதுல வேற சமைக்கிறாங்களாம், சமைக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியல. நான் ஒண்ணு கேட்கிறேன், இங்க சாப்பாடு தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது யாரெல்லாம் நினைக்கிறீங்க? பெண்களா நிக்கிறாங்க? சமைக்க தெரியாது. பெரிய பெரிய கல்யாண வீடுகள்ல எல்லாம் சமைக்கிறது யாரு? ஆண்கள் தான். நீங்க சமைக்கிறீங்கல்ல, வீட்டுல தோசை விடுறாங்க, இல்ல என்னைக்காவது தோசைய வட்டமா சுட்டுருக்கீங்களா? பிஞ்சு போன தோசை, காஞ்சி போன தோசை, நஞ்சு போன தோசை, இதையா தான் கொடுக்குறாங்க. என்ன ஒன்று கேட்குறேன், இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்குன்னு புரோட்டா போடுறது, சப்பாத்தி போடுறது, எல்லாத்துக்குமே ஒரே கல் தான் வச்சுருப்பாங்க. அதே கல்ல தான் புரோட்டா போடுவாங்க, அதே கல்ல தான் சப்பாத்தி போடுவாங்க, அதே கல்ல தான் தோசை போடுவாங்க, விதவிதமாக தோசை போடுவாங்க, நல்லா வரும். வீட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டிருக்க கல்லில் தோசை வராதும்பாங்க. அப்ப கல்லு குற்றமா இவங்க குற்றமா? உங்களால சமைக்க தெரியல, நீங்க கல்லை குறை சொல்றீங்க. நம்ம ஆள் அத்தனை கூட்டத்துக்கு அப்படியே தொங்கி ஆஃப் ஆயில் எல்லாம் எவ்வளவு அழகா போடுறான்னு நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க நல்லா சமைக்கிறதா இருந்தா ஹோட்டல்ல இத்தனை பேர் போய் உட்கார்ந்து புரோட்டா சாப்பிடுறோம் பாருங்க. ஹோட்டல்ல அம்புட்டு கூட்டம் இருக்கு, நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நம்ம ஹோட்டல்ல தான் போறோம். நீங்க சரியா சமைச்சிருந்தா நாங்க எதுக்கு ஹோட்டல் போறோம்? இல்ல இல்ல, இதெல்லாம் வேற. அடேங்கப்பா, வாசல் தெளிச்சு கோலம் போடுறீங்களா? ஆமா, வாசல் தெளிச்சு கோலம் போடுறீங்களா? அந்த காலத்துல எல்லாம் வாசல் தெளிச்சு மாக்கோலம் போட்டாங்க. இப்ப என்ன ஆகுது? ஒரு அச்சு இருக்கு, அச்சை வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க.
எங்க ஊர் பக்கம் எல்லாம் என்னென்ன பெயிண்ட்லயே கோலம் போட்டு வச்சிருக்காங்க. வேற இப்ப எல்லாம் கோலம் போடுறதே இல்லைங்க, பாத்திரம் விளக்கு கை காய்ச்சி போச்சான். ஏமா இது என்ன இதுன்னே விளங்கலையே. நடுவரவர்களே, இதுல வேற நேயர் நாங்கள் எல்லா வேலைகளையும் செய்கிறோம், நேயர் எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் சும்மா தானே இருக்கிறீங்க. இது என்னது மொத்தமா மாவு அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது, ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது, சட்னி அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒத்த நாளும் வேலை பார்க்குறீங்க, மற்ற நாளெல்லாம் சும்மா இருக்கிறீங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்குவாங்க, வச்சுட்டு எல்லாத்தையுமே மொத்தமாக வச்சுட்டு நாமளா கஷ்டப்படுறது. நடுவரவர்களே, நான் ஒன்று கேட்குறேன், குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு ஆண்களா பெண்களான்னு பார்க்கும்போது, இந்த கல்யாணம் ஆகும்போது புருஷன் கையை பிடிச்சி பொஞ்சாதிகிட்ட கொடுக்குறாங்களா, மனைவி கையை பிடிச்சி கணவன்ட்ட கொடுக்குறாங்களா? ஒரு கேள்வி இல்லைங்களா? இல்லை, உங்கள் கையை பிடிச்சி யார்கிட்ட கொடுத்தாங்க? என் கையை யார்ட்டையும் கொடுக்கல, என் ஒய்ஃபு கையை தான் என்கிட்ட பிடிச்சி கொடுத்தாங்க. சரி, என் மாமனார் பிடிச்சி கொடுத்தாருல்ல மாமன், என்னன்னா பத்திரமா இவனால தான் பாத்துக்க முடியும்ங்கிறதுக்காக தான் தர்றாங்க. அப்ப இவன் ஒருத்தன் தான் பாதுகாப்புங்கிறது தெரியல. நடுவரவர்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் பல பிரச்சனை. இந்த பழனி கோயில்ல ரெண்டு சாமியாருங்க பேசிக்கிட்டு இருந்தான். ரெண்டு, ஒரு சாமி கேக்குது, சாமி நீங்க ஏன் சாமியாரா போனீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, எனக்கு கல்யாணம் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால நான் பாட்டுக்கு சாமியாரா வந்துட்டேன்னு. பக்கத்தில் இருந்த சாமி சொன்னாரு, எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால சாமியாரா வந்துட்டேன். அவர் சாமியாரா போயிட்டாரு. இங்க மற்றவங்களால போக முடியல. நாம எல்லாம் என்ன பண்றோம், கிட்டத்தட்ட கல்யாணம் ஆன எல்லாருமே பாதி சாமியாரா தான் இருக்கும். நீங்க சாப்பாடு போடுற சாப்பாடு விரத சாப்பாடா இருக்கு. நீங்க நாங்க கோயிலுக்கு மாலை போட்டாலும் விரதம் இருக்கிறோம், கல்யாணம் ஆனாலும் விரதம் தான் இருக்கிறோம். நம்ம சாப்பாடெல்லாம் அப்படிதான் இருக்குங்க. நடுவரவர்களே, என்ன ஒன்று கேளுங்க, கல்யாண நேரங்களில் இந்த கல்யாணத்துக்கு ஊர்வலம் நடத்தும் போது காரில் உட்கார வச்சு ஊர்வலம் போவாங்க, குதிரையில், நம்ம பகுதியில் எல்லாம் குதிரையில் ஏற்றி அனுப்புவாங்க. எதுக்கு தெரியுமா? தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, கடைசியாக ஒரு சாயின்ஸு எஸ்கேப் ஆகிக்கன்னு. நம்ம ஆளுக்கு அது புரியல, அப்புறம் போக 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 தான் அது நமக்கு புரியுங்க. நடுவரவர்களே, நீங்க நீங்க என்னை பற்றி சொல்லும் போது சொன்னீங்க, எங்க நான் ராஜபாளையத்துலேருந்து வர்றேன்னு சொன்னீங்கல்ல. நான் அன்னைக்கு எங்கள் வீட்டம்மா இந்த ஏத்தாப்புல தெருவில் ஒரு அம்மா நாயோடவே வாக்கிங் போச்சு, அதை பார்த்துட்டு என் வீட்டம்மா கேட்டது, எனக்கும் ஒரு நாய் நீங்கள் வாங்கி தந்தீங்கன்னா நானும் வாக்கிங் போவேன், உடம்பை சரியாக வச்சுக்குவேன், ஹெல்த்தாக வச்சுக்குவேன். எனக்கு என்னென்னா என் ஒய்ஃபு எப்படியாவது கொஞ்சம் ஸ்லிம் ஆயிரணும். அது என்னமோ ஒரு இது என்னென்னா, கல்யாணம் ஆகும்போது சிம்பிளாக ஜீரோ சைஸில் இருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பீரோ சைஸில் ஆயிடுறாங்க. அது என்னன்னு தெரியல. புருஷன் சம்பாத்தியத்தை சாப்பிட்றதுனால தான். எப்படியாவது இவங்க வாக்கிங் போய் ஸ்லிம் ஆயிடணுங்கிறதுக்காக ஒரு நாய் வாங்கி தந்தேன். நாயோட நாலு நாள் வாக்கிங் போயிட்டு. அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க, எதுக்கு நாயை வாங்கி கொடுத்தீங்க? நல்லா சொல்றீங்க ஐயா, உங்க அனுபவம் அதான். நாலு நாள் வாக்கிங் போயிட்டு என்கிட்ட வந்து சொல்றாங்க, அந்த நாய் சரியில்லை, நீங்க வாங்க. நாங்க அனுபவப்பட்டவங்க கேட்கணுமையா? அதுதானே சொல்றேன். இதுல வேற துணிக்கடைகளில் வேலை பார்ப்பது பெண்கள் இல்லையா? துணிக்கடையில துணி வாங்க போறது யாரு? பெண்கள் தானங்க. நம்ம ஆளும் போவோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒய்ஃபோட துணி எடுக்கிறதுக்காக அங்க போனான். போயிட்டு ஒரு நாள் காலையில போயிட்டு சாயந்தரம் தான் வந்தா, ஏ ஒய்ஃபோட துணி வாங்க போனால நீ என்ன எடுத்தான்னு கேட்டேன். ஒய்ஃபு துணி எடுக்கிறதெல்லாம் நான் போட்டோ எடுத்தேன்னா. அவ்வளவுதான் நடக்க போகுது, வேற ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஒன்னு கேட்கிறேன், நீங்க குடும்பத்துல சந்தோஷம் முன்னேற்றம் எல்லாம் இருக்கட்டு, சண்டை போடாம இருக்கிறீங்களா? எந்த வீட்லயாவது மாமியா மருமகா ஒத்துமையா இருக்கிறீங்களா? அந்த வீட்டை சொல்லுங்க பாப்போம், எதுவுமே இல்லையே. ஒரு மாமியா மருமகிட்ட சொல்லுது, மருமகளே எனக்கு மூச்சு விடுறது கஷ்டமா இருக்குன்னு. உடனே மருமக சொல்லுது, அவ்வளவு சிரமப்பட்டு நீங்க மூச்சு விட வேண்டாம், விட்டுருங்கன்னு. கொஞ்சம் வாய்ப்பு இருந்ததுன்னா அதையே அவங்களே நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன ஒண்ணு கேட்கறேன்னா, ஒரு காலத்துல நம்ம குடும்பங்கள்ல கூட்டு குடும்பமா இருந்தது இல்லைங்களா? அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் குடும்பமா இருந்தாங்க, அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்காங்க. இப்ப தனி குடித்தம் ஆயிடுச்சு. கூட்டு குடும்பம் சிதைந்து தனி குடித்தனம் போனதற்கு ஒரு முக்கியமான காரணம், பெண்கள்கிட்ட சகிப்பு தன்மை இல்லாம இருந்ததுதான். ஒத்துக்கிற சகிப்பு தன்மையே இல்லையே, அனுசரிச்சு போக தெரிய மாட்டேங்குது, யாருகிட்டயுமே எப்படி பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது.
குடும்பத்தில் எல்லா குழப்பங்களையும் உருவாக்குறது அவங்க தான். இதில் வேற நாங்கள் கார் ஓட்டுறோங்கிறாங்க, ஒரு ஸ்கூட்டி ஒழுங்காக ஓட்ட தெரியல. பெரும்பாலும் ஸ்கூட்டி ஓட்டுற பெண்களுக்கு லைசன்ஸ் இல்லைங்கிறாங்க. ரைட் சைடில் இண்டிகேட்டரை போட்டுட்டு லெஃப்ட் சைடில் ஓட்டுறாங்க, அவங்க பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்கங்க. நான் சொல்கிறேன், எவ்வளவு கஷ்டமான வேலைகளை எல்லாம் ஆண்கள் பார்க்குறாங்க தெரியுமா? எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அந்த வேலையை பார்ப்பான். இப்போ ரோடு போடுற வேலை இருக்குல்ல, ரோடு போடுற வேலையெல்லாம் செய்கிறது யாருங்க? அடிக்கிற அனல் காற்றில் அந்த தாரோட நின்று வேலை பார்ப்பான். வெயிலோட வெக்க மட்டும் இல்லை, தாரோட வெக்கையும் சேர்ந்து அவனை கஷ்டப்படுத்தும். இத்தனை தார் ரோட்டில் அந்த வெக்கையில் அவன் இருக்கிறான்னா என்னது, ஒய்ஃபும் குடும்பமும் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான், சந்தோஷமாக எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் குடும்பத்தோடு அவன் வேலை பார்க்குறாங்க. குடும்பத்துக்காக எவ்வளவோ பிரச்சனைகளை அவன் செய்கிறான். இல்லை என்ன ஒன்று பாருங்க, அந்த ரோட்டு ஓரங்களில் பெரிய பெரிய ஹோட்டல்கள் இருக்கும், நெடுஞ்சாலை ஹோட்டல்களில் எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறதுக்குன்னு செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பார், ரோட்டு மேலேயே நின்றுட்டு இருப்பார். வெயில் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பார், வாங்க வாங்கன்னு. எதுக்கு? அவர் ரோட்டில் நின்று வேலை பார்க்கறதுனால தான் குடும்பம் வீட்டில் இருந்து சந்தோஷமாக சாப்பிடுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் வேலை பார்க்குறான். ஒன்றும் இல்லை, கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம், எதுக்கு? கோபுர கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இல்லைங்களா, கோபுரம் கபலசத்துக்கு அபிஷேகம் பண்ணுவோம். ஆனால் அந்த கோபுரமும் கலசமும் தாங்கிக்கிட்டு நிற்கிறது கீழே அந்த கோபுரத்தினுடைய அடியில் இருக்கிற அந்த அடிக்கல் தான் அதை மொத்தமாக தாங்கிக்கிட்டு இருக்குது. அபிஷேகம் யாருக்கு? கலசத்திற்கு. அது மாதிரி தான் அடிக்கல்லாக இருப்பது ஆண்கள். அபிஷேகத்தில் அத்தனை பேர் வணங்கக்கூடியது கோபுர கலசத்தை. பெண்களை எல்லோரும் நம்ம பொறுமைசாலிங்கிறாங்க, ஆனால் மொத்தத்தில் பொறுமையாக இருந்து குடும்பத்தை தாங்குவது ஆண்கள் தான். ஆண்களால் தான் குடும்பத்தின் முன்னேற்றம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.